வேதாகம வகுப்பிலே நாம் உட்கார்ந்திருக்கிறோம். 12வது ஜனவரி மாதம் 2012 நாம் வேதாகம வகுப்பிலே துவங்கினோம். 123வது வகுப்பிலே நாம் இப்பொழுது உட்கார்ந்திருக்கிறோம். ஒன்று பந்திய பார்க்க துவங்கி 11வது சீரீஸில் நாம் இருக்கிறோம். இந்த நாளில 6வது அதிகாரத்தை நாம் கவனிக்க இருக்கிறோம். 5ம் 6ம் ஒழுக்க கேட்டினாலே வரும் பிரச்சனைகளை குறித்து ஆதாரமாக அந்த தலைப்பின் கீழே வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் இந்த அதிகாரத்தில் பேசுகிறதை நாம் கவனிக்க முடியும். 6வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். 6வது அதிகாரம் முதல் 8 வசனங்கள். உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடுபடி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீத காலரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனோட சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்வது இல்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்வது இல்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள். பொருந்தியர்கள் நிறுவனம் ஒவ்வொரு அதிகாரங்களும் ஒவ்வொரு பிராபலத்தை முன்னிறுத்தி எழுதப்பட்ட ஒரு அதிகாரமாக நாம் கவனிக்க முடிகிறது. இதுவரைக்கும் நாம் பார்த்து கொண்ட விஷயம் இல்லை, இது ஒரு வித்தியாசமான ஒரு கோணம் இருக்கிறதை நாம் இங்கு கவனிக்க முடியும். எப்படி துவங்கினார், எப்படி கொண்டு போய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நாம் பார்த்தோம். அதற்கு பின்பதாக சபையில் உள்ள விபச்சாரத்தை குறித்து போன வகுப்பிலே பார்த்தோம். இந்த வகுப்பில் சபைக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி அவர்கள் தீர்த்தார்கள், அதில் என்ன தவறு இருக்கிறது என்பதை இந்த அதிகாரத்திலே சொல்வதை நாம் கவனிக்க முடியும். ஒவ்வொரு வசனமாக நான் போவதல்ல, அந்த கான்டெக்ஸ்டை எடுத்து அதிலே நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களை பார்க்க போகிறோம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீத காலத்தில் போக துணிகிறது என்ன என்று சொல்லி முதலாவது வசனம், உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோட வழக்கு உண்டானால் வழக்காடுபடி அவன் பரிசுத்த வாழ்விடத்தில் போகாமல் அநீத காலத்தில் போக துணிகிறது என்ன? பவுல் அப்போஸ்தலன் மொத்தமாக கொரிந்து சபையில் இருக்கக்கூடிய, அதாவது கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அல்லது நியாயாதிபதிகள் அல்லது கோர்ட்டுகளை தவறாக அவர் சொல்லவில்லை. மாறாக அவர் சொல்லுகிறது வேறொரு சப்ஜெக்ட் நம்ம கவனிக்கணும். அதாவது பவுல் அப்போஸ்தலன் சொந்தமாக தன்னுடைய வழக்குகளை கூட அவர் கொரிந்து பட்டணத்தில் உள்ள கோர்ட்டில் இருந்து அவருக்கு நியாயம் கிடைத்ததை நாம் கவனிக்க முடியும். அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம் வாசிக்க வேண்டும். 12-16 முடிவு சொல்லப்பட்ட வசனங்களில் கொரிந்து பட்டணத்தில் அவர் இருக்கும் பொழுது அவருக்கு எகேன்ஸ்டாக யூதர்கள் வழக்கு தொடுத்த பொழுது நியாயமாக ஒரு தீர்ப்பை அந்த இடத்துல பெற்றுக்கொண்டார்.
மொத்தமாக கிறிஸ்தவர்கள் கோர்ட்டுக்கே போகக்கூடாது என்கிற ரீதியிலே அவர் சொல்லவில்லை. ஒரு கிறிஸ்தவனுக்கும் இன்னொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையை குறித்துதான் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். மொத்தமாக நாம சட்டத்துக்கு விரோதமா சட்டத்துக்கு கீழ்படிய கூடாது, கோர்ட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்முடைய அனுதின நடவடிக்கைகள் எதையுமே நாம் கீழ்படியாமல் போய்விடுவோம். நமக்கு எல்லா வகையிலையும் சட்டத்திட்டத்திற்கு நாம் உட்பட்டு தான் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்கிறது. ரோமர் 13 அதிகாரம் முதல் 14 வசனங்களில் பார்க்கும் பொழுது நாம் அரசாங்கத்துக்கு கீழ்படிய வேண்டும், அரசாங்க கட்டளைகளுக்கு கீழ்படிய வேண்டும், அதிகாரிகளுக்கு கீழ்படிய வேண்டும், அவர்கள் போட்டிருக்கிற எந்த சட்டத்திட்டத்திற்கும் நாம் கீழ்படிய வேண்டும் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையா இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சபையில இருக்கும் பொழுது ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு இவர்கள் வேறொரு இடத்துல போய் அந்த நீதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கிறார். பரிசுத்தவன் வாழ்கிற இடத்தில் போகாமல் அநீத காவல் இடத்தில் போக துணிகிறது என்ன? அநீத காவல்னா இங்க யாரை குறிக்கிறாரு? நீதி அல்லாதவர்கள், நீதி அல்லாதவர்கள், கிறிஸ்தவர்கள் நீதி உள்ளவர்கள், நீதியை அறிந்தவர்கள், நீதிக்கு கீழ்ப்படிந்தவர்கள். நீதி அல்லாத ஜனங்களிடத்தில் போய் நீங்கள் எப்படி உங்களுடைய வழக்குகளை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியும்? தெரியாத ஒரு ஜனங்களிடத்துல போய் நம்முடைய வழக்குகளை நாம் பார்க்கும் பொழுது சம்பந்தம் இல்லாத ஒரு தீர்ப்பை பெற்றுக்கொண்டு அவர்கள் வருகிறதை நாம் நிச்சயமாக கவனிக்க முடியும். அது முக்கியமா இப்போ 2018 நாமும் வரிசையாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் இடையிலே வரக்கூடிய பிரச்சனைகள், சபையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதை சபையில இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்துல, ஒரு பரிசுத்தமான இடத்துல அதை கொண்டு போய் அதை சரி செய்து தீர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய, வெளியே இருக்கக்கூடிய ஒரு நபரிடத்துல அநீத காலத்தில போய் அதை பெற்றுக்கொள்வதற்கு நீதியை தேடுவது அபத்தமான ஒரு காரியம், எப்படி நீங்கள் அதற்கு துணிவு கொள்ளுவீர்கள் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அடுத்ததாக 6:5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன், சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா என்று சொல்கிறார். ஒருவன் கூட உங்களுக்குள்ள விவேகி இல்லையா அப்படின்னு சொன்னா எப்படி சபையில இத்தனை பேரை நாம இருக்கிறோம்? ஒருவேளை நம்முடைய சபையை உதாரணமா எடுத்துக்கிறோம்னு சொன்னால் 70 இருக்கிறோம் அல்லது 60 இருக்கிறோம். சபைக்குள்ளார ஒரு சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் ஒரு பிரச்சனை வருது. இதை சபை மூப்பர்களிடத்துல மூப்பரிடத்துல கேட்காதபடிக்கு, சபை மக்களிடத்துல விசாரிக்காதபடிக்கு, சபையில உள்ள சகோதரனிடத்துல விசாரிக்காதபடிக்கு, பரிசுத்தவான்களிடத்துல விசாரிக்காதபடிக்கு, வேறொரு இடத்துல அநீத காலத்துல சபையை குறித்து எந்த விதமான ஒரு பேக்ரவுண்டும் கிறிஸ்தவத்தை குறித்து, கிறிஸ்துவை குறித்து, கிறிஸ்துவ போதனையை குறித்து அறியாத ஒரு மனுஷன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனிடத்தில் போய் கேட்கும் பொழுது அது மிகவும் மோசமான ஒரு காரியமாக அது முடிகிறது, தவறான ஒரு காரியமாக முடிகிறது. உதாரணமாக ரீசெண்டாக நாம் பார்த்த தீர்ப்புகள், இஸ்லாமியர்கள் போய் அங்க போய் கேட்டாங்க, நாங்கள் வந்து தலாக் கொடுக்கிற இந்த விஷயத்துல நாங்க வந்து எங்களுக்கு ஒரு தீர்ப்பு வேணும் அப்படின்னா அவங்க அவசியம் இல்லை, அது வந்து சட்ட விரோதம் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனா அவர்களுடைய கோட்பாடு படி சொல்லப்பட்டது வேறு, அரசாங்கத்துல போய் கேட்டதுனாலே அவர்கள் அதை வாங்கி பெற்றுக்கொண்டார்கள். ஒருவேளை நான் ஜஸ்ட் அசியூம் பண்றேன், ஃபியூச்சர்ல இப்பொழுது இருக்கக்கூடிய சபை பாகுபாடுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளினாலே ஒருவேளை இது வளர்ந்து அரசாங்கத்துடைய பார்வையில யாராவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணுகிற பட்சத்தில் நம்முடைய கர்த்தருடைய பந்தி காணிக்கை விவகாரம் இதெல்லாம் வந்து நீங்க ஒரு தீர்மானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஏதோ ஒரு சபை யாரோ ஒரு அறிவில்லாத ஒருவன் போய் கேட்டு அதை கொண்டு வந்தான்னு சொன்னால் எவ்வளவு மோசமாக முடியும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அநீத காலத்தில் போய் நம்முடைய ப்ராப்ளத்தை அவர்களிடத்திலே கேட்க கூடாது. அவர்களிடத்திலே போய் நிற்பதிலே
மிகவும் கண்டனத்துக்கு உரியது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நய தமிழ் என கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னா ஒரு சபையில வந்து ஒரே ஒரு கப்புல கொடுக்குறாங்க, இன்னொரு சபையில தனித்தனி கப்பு கொடுக்குறாங்க, ஒரு சபையில வேஃபர் செஞ்சு கொடுக்குறாங்க, இன்னொரு சபையில அதை முக்கி வாயிலே டைரக்டா வச்சிடறாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ளார ப்ராப்ளத்தை உண்டு பண்ணுது, எங்களுக்குள்ள கோஷ்டி மோதல் வருது. இதனால நீங்க ஒரு தீர்மானத்துக்கு வாங்கன்னு ஒரு வேலை கொண்டு போய் கொடுத்தா எடுத்துக்காகும். நம்ம அதை நினைச்சு பார்க்கணும். ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை நாம நினைக்கிறோம், ஆனா இந்த சாதாரண விஷயம் முழுமையான ஒரு கிறிஸ்தவத்துக்குள்ளே தவறான ஒரு பாதையை கொண்டு வந்து விடுவதற்கு ஏதுவா இருக்கிறது. இந்த கான்டெக்ஸ்ட விட்டு இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்காக நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் நான் போகணும்னு தெரியப்படுறேன். ஒரு சகோதரனுக்கும் இன்னொரு சகோதரனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பரிசுத்த வான்கள் இடத்துல தீர்த்து கொள்ள வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற அதே ஒரு கான்டெக்ஸ்ட் அல்லது அதே ஒரு கான்செப்ட், சொந்த சரீரமா இருக்கக்கூடிய மனைவி இடத்திலேயோ கணவன் இடத்திலேயோ கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை வேறுபாடுகளை இந்த கிறிஸ்தவ தம்பதியினர் எப்படி அதை தீர்த்து கொள்கிறார்கள் நாம் அதை எப்படி பார்க்கணும். ஒரு சகோதரன் அப்படிங்கிறவன் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கம், ஆனா ஒரு கணவனோ ஒரு மனைவியோ அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே சரீரம் என்று வேதாகமம் போதிக்கிறது. அவர்கள் இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். இரண்டு சரீரம் உள்ளவர்களே தங்களுடைய நியாயத்தை அநீத காரணத்திலே கொண்டு போக கூடாது என்று சொல்லும் பொழுது ஒரே சரீரம் என்று போற்றப்படுகிற சொல்லப்படுகிற தீர்க்கப்பட்டிருக்கிற ஒரு கணவனும் மனைவியும் தங்களுக்கு உள்ள வேறுபாடுகளை எங்கு போய் தீர்த்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு இன்னைக்கு நியூஸா நேற்று நியூஸா தெரியல, ஒரு ஊழியக்காரர் ஒருத்தர் பெண்கள் ஊத்தி கொளுத்தி தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவரை வந்து ஐயோ அப்படின்னு இந்த அம்மாவை ஓடி போய் அவரை காப்பாத்து இந்த அம்மாவை எரிஞ்சு ரெண்டு பேரும் இறந்து போனாங்க. ரெண்டு மாசம் பிறந்து பிறந்து கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஆறு மாசம் தெரியல நான் ரெண்டு வருஷம் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் உடனே பிறந்த ரெண்டு மாசம் அவர்களுக்குள்ள உள்ள பிரச்சனை இல்லை தற்கொலை. அதை செய்தது ஒரு ஊழியக்காரன். எப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டியை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம். பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சபையிலே ஆட்கள் இல்லாத போய்விட்டதா, பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சபையிலே அந்த அளவுக்கு அறிவே இல்லாமல் எல்லாரும் உட்கார்ந்திருக்கிறார்களா, ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு கிறிஸ்தவம் வளர்ந்திருக்கிறதா அப்படின்னா, டோட்டல் சிஸ்டம் இஸ் கரப்டட், அடிப்படையே அங்கு வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது அன்பிலே இருக்கிறது, கணவனும் மனைவியும் அன்பிலே இருக்கிறார்கள். கிறிஸ்தவம் என்பது தியாகத்தில் இருக்கிறது, கணவனும் மனைவியும் தியாகத்தில் இருக்கிறார்கள். இந்த ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் எப்படியாக இன்னைக்கு நம்முடைய நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிங்க, 1 பேதுரு 3:4. உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் அவங்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள் ஆனபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கணக்கை செய்யுங்கள். என்ன ரெண்டு விஷயத்தை இங்க பார்க்கிறோம், புருஷன் என்ன பண்ணணுமா, புருஷன் என்ன பண்ணணும், விவேகத்தோடு அவங்களோட வாழணும். அப்புறம் அது இப்போ அது எது விவேகம் நமக்கு தெரியாது. விவேகம் அப்படின்னா நம்ம சண்டை வராம பாத்துக்கிறது விவேகம் தான், சண்டை வந்தது வர்றது பாக்குறது விவேகம் தான். கணம் கணத்தை செலுத்துகள் என்று சொல்கிறார். அவர்களே மரியாதை கொடுக்கணுமா, மனைவிக்கு உரிய மரியாதையை நாம் முதலாவது கணவன் செய்ய வேண்டியது அவசியம். நமக்கு நாமே கேட்டுக்கொள்கிற ஒரு கேள்வி, எத்தனை இடத்துல நம்முடைய மனைவிக்கு நாம் கணத்தை கொடுத்திருக்கிறோம்,
எத்தனை இடத்துல எத்தனை பேருக்கு முன்னதாக நம்முடைய மனைவிக்கு அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுத்திருக்கிறோம். எந்த இடத்துலயுமே அது செய்யறதில்லை. மோஸ்ட்லி பேசுறதுல கூட அவ இவ அப்படின்னு தான் நம்ம கொடுக்கணும். அவர்களுடைய பேதுரு வந்து கட்டி எடுத்து காதை வெட்டணும்னு ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார், கத்தி எடுக்கிறவன் கத்தியாக சாவன். நம்ம வந்து கத்தியை எடுத்துருக்கிறோமா எடுக்கிறது இல்லையா? கத்தி எதை குறிக்குது? கத்தினா வந்து ஒரு ரகசியத்தை குறிக்குது. கத்தி வந்து அதை உரையில தான் நம்ம போடணும். கத்திங்கிறது ஒரு ரகசியம், எகெயின்ஸ்ட் சம்மன். ஒருவருக்கு ஒருவருடைய ரகசியத்தை நாம வச்சிருக்கிறோம், கத்தி வச்சிருக்கிறோம்னா அதை ஒரு நாள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அந்த கத்தி என்னைக்குமே அது உரைக்குள்ளாதான் இருக்கணும். கத்தி உங்க கையில இருக்கலாம், ஆனா அது எப்பவுமே கவர் பண்ணப்பட்டதா இருக்கணும். அதை எடுத்து நீங்க பயன்படுத்தும் பொழுது பட்டயத்தினாலே அவன் சாவான்னு சொல்றார். எந்த ரகசியத்தை நீங்க ரகசியம்னு உங்களுக்கு சொல்லப்பட்டதோ அந்த ரகசியத்தை நீங்கள் வெளியே சொல்லி அவனை வீழ்த்தும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு ரகசியத்தினாலே நீங்களும் வீழ்வீர்கள் அப்படிங்கறத நாம அந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். மனைவிக்கு எகேன்ஸ்டாக எப்பொழுதுமே நாம உயர்ந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களை நாம எப்பொழுதுமே கனப்படுத்துவதற்கு தவறும் பொழுது அதே அந்த ரெசிப்ரோகேஷன் அங்கு வருது. இப்ப மூணாவது வசனம் வாசிங்க, நாலாவது வசனம். திருமணம் ஆகும் பொழுது ஆகிறது வரைக்கும் இருந்த அந்த ஒரு குவாலிட்டி திருமணம் ஆனதற்கு மேபி ஒரு மூணு மாதம் அல்லது ஆறு மாதத்துக்கு பின்னதாக இந்த ரெண்டுமே இருக்குதா அப்படின்னா நமக்கு நாமே அல்லது பெண்கள் தங்களுடைய கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டியது, சாந்தமும் அமைதலும் இந்த ரெண்டு விஷயமும் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கணவன் அதற்கேற்ற மேலே சொல்றார் பாருங்க. இரண்டாவது வசனம், போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். முறையிட்டு எப்போ பாரு ஒரு குரூப் சேர்ந்துட்டா நமக்கு உடனே புருஷனை பத்தி தவறா பேசுறதுலதான் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க சும்மா இருக்க. அவசியம் இல்லாத சாந்தம் இல்லாத அமைதல் இல்லாத பேச்சு வரும் பொழுது நம்முடைய அந்த பிணைப்பை அன்பை இழந்து விடுவதற்கு அது காரணமாக இருக்கிறது. இது முத்தி 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 முற்றி 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 முத்தி இல்ல முத்தி வந்து நல்லதுதான், முற்றி 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 வரும் பொழுது பரிசுத்த வாழ்நிலத்தில் போகாமல் அநீத கால இடத்துல போய் அது முடிந்து விடுகிறது. பரிசுத்த வாழ்ந்து உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியிருக்கிறார். ஒன்று பத்தி ஆறாவது அதிகாரம் வசந்த வாசிங்க, உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாக இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? இரண்டாவது வசனம், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? இப்ப பரிசுத்தவான்கள் யாரை குறிக்கிறாரு? யார் பரிசுத்தவான்கள் சொல்லுங்க. டவுட்டா தான் இருக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆங்கிலத்தில் செயின்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். பத்து அற்புதம் செஞ்சிருக்கணும், எட்டு அற்புதம் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க பரிசுத்தவான் அப்படின்றது வேற ஒரு மதத்தின் கோட்பாடு. கிறிஸ்தவர்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புகளை வந்திருக்கிறார்களோ அத்தனை பேரும் பரிசுத்தர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவர்கள், பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார்கள். நாம் எல்லாம் பரிசுத்தவான்கள். எப்போ நாம் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோமோ
நாம் பரிசுத்தவான்கள், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டியதா இருக்குதே உடைய நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா காலப்போக்குல அந்த ஒரு தாட்ஸ் மனசுக்குள்ள வந்ததுங்களை எப்ப பாரு ஜபத்துக்கு முன்னாடி ஜபத்துல பாவ அறிக்கை செய்யறது வரைக்கும் நம்ம பாவிகளா நமக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆமையை முடிகிற வரைக்கும் நம்ம பரிசுத்தமான வெளியே போனா திரும்பவும் பாவியா மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருக்கு. நான் இன்னைக்குமே சபைக்கு உள்ளே இருந்தாலும் சபைக்கு வெளியே இருந்தாலும் நான் கிறிஸ்தவன், நான் பரிசுத்தவான், பரிசுத்திலிருந்து அடைக்கப்பட்டவன், பாவத்தில் நான் விழுவதற்கு ஏது உண்டு ஆனாலும் நான் அதிலிருந்து போராடி வெளியே வருகிறவன் என்பதை நான் மனசில் எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்க புதுப்பித்துக் கொண்டிருக்க வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கு என்று நம்மை அழைத்திருக்கிறார். நாம வந்து பரிசுத்தமாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களா இருக்கிறோம். இப்போ பரிசுத்தவான்கள் நம்ம எல்லாரும் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களான்னு கேட்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் உலகத்தை நியாயம் தீர்க்கிறோம் என்று நமக்கு தெரியாதா என்று நம்ம கேட்கிறார். எப்படி நாம் உலகத்தை நியாயம் தீர்க்கலாம்? இந்த பர்டிகுலர் வசனம் ரொம்ப அதிகமான நேரத்தை எனக்கு எடுத்துக்கொண்டது. ஏன்னா சரியான ரீதியிலே உங்களை நான் ஒரு விளக்கத்தை கொண்டு வரணுங்கிறது தான் எனக்கு டைம் எடுத்தது. நமக்கு இருக்கிற அந்த 30 மினிட்ஸுக்குள்ளார இதை கொண்டு வரணும், ஆனாலும் 30 மினிட்ஸ் இதை எடுக்க முடியாது. ஏன் இதில் அந்த இழுபறி அப்படின்னு சொன்னால், உலகத்தை நாம் நியாயம் தீர்க்கிறவர்கள் என்று வேதாமம் இந்த வசனத்தில் சொல்லுகிறது. அப்ப நம்மளும் மறைந்ததுக்கு அப்புறம் நேராக கிறிஸ்துவோட உட்கார்ந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாம நியாயம் தீர்க்க போகிறோமா அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தானே நியாயாதிபதிக்கு வேதாமம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 5:10 பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்னதாக நம்ம இருக்க போகிறோம், நாம் நிற்போம் என்று வேதாமம் சொல்லுகிறது. ஆனால் மத்தேயு 19:28 Luke 22:30 பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை பார்த்து, நீங்கள் நியாய தீர்ப்பு நாளில் என்னோடு கூட 12 ஆசிரியர்கள் உட்கார்ந்து நீங்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களை நீங்கள் நியாய தீர்ப்பு என்று சொல்கிறார். இப்போ இது இரண்டுக்கும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நாமெல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்க போகிறோம்? நாம எல்லாருமே நேரடியாக போனோம்னு நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவோட உட்கார்ந்து உலகத்தையும் நம்ம நியாய தீர்க்க போகிறோமா அப்படின்னா அப்படி கிடையாது. வேதாமத்தை படிக்கிற நாம் எது நன்மை எது தீமை என்று நாம் அறிந்திருக்கிறோம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நாம் என்று நாம் அறிந்திருக்கிறோம், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நாம் அறிந்திருக்கிறோம், நம்முடைய மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம், நம்முடைய கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிந்திருக்கிறோம், பிள்ளைகளுடைய இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அறிந்திருக்கிறோம். அறிந்தது மாத்திரமல்ல, பரிசுத்த வாழ்வுகளாகிய நாம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நாம், நமக்கு முன்பதாக நம்முடைய அறிந்த குடும்பமோ நம்மை அறிந்த சபையினரோ தவறாக நடக்கும் பொழுது இது தவறு என்று சுட்டிக்காட்டி அவர்களை சரியான பாதையில கொண்டு வருகிற பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. தவறை சுட்டிக்காட்டி பொறுப்புக்கு கொண்டு வரும் பொழுது அதனுடைய செயல் என்ன? அதான் நம்ம நியாயம் தீர்க்கிறோம். நீங்க செய்யறது தப்பு, இது சரியா பண்ணுங்க, அவங்கள பத்தி இப்படி பேசக்கூடாது, இவங்கள்ட்ட நீங்க கோபமா பண்ணக்கூடாது. அப்போ இதுதான் உலகத்தை, உலகம்னா நம்ம பார்க்கிற ஜனங்களை, நம்ம பார்க்கிற ஜனங்களை நாம நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யறது தவறு, நீங்க நடந்துக்கிறது முறை இல்லை, இதெல்லாம் நாம பார்த்து பார்த்து அவர்களை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அறிவாளிகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய காரியங்களை நாமே சரி செய்து கொள்ளுகிற அளவில் நாம் வளர்ந்திருக்கும் பொழுது நாம் எப்படி அறியாத ஒரு ஜனத்திடத்துல, சத்தியமே கேட்காத ஒரு ஜனத்திடத்துல, தேவனை அறியாத ஒரு ஜனத்திடத்துல நாம் எப்படி போக முடியும்? அடுத்த ஒரு இடத்த கேட்கிறாரு, தேவ தூதர்களையும் நாம் நியாய தீர்க்கும் பொழுது நீங்கள் ஏன் அங்க போய் கேட்கிறீர்கள் என்று கேட்கிறார். தேவ தூதர்களையும் நியாய தீர்ப்போம் என்று அறிகிறீர்களா? யார் இந்த தேவதூதர்கள்? தேவதூதர்கள்னா நம்ம வந்து எப்பொழுதுமே நாம் நினைக்கிறது பரலோகத்திலிருந்து வரக்கூடியவர்கள், அப்படியே வெள்ளையா வந்து செட்டை அடிச்சு நிற்பாங்க அப்படிங்கிறது. இந்த இடத்துல தேவதூதர்கள் அவங்களுடைய வானத்திலிருந்து, இப்பொழுது இருக்கிற தேவதூதர்களை சொல்லப்படவில்லை, வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட தேவதூதர்களை அவர் சொல்றார். ஒரு காலத்திலிருந்து தள்ளப்பட்டவர்கள் அது. 2 பேர் 2:4 நாம் பார்க்க முடியும். வாசிங்க. நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக தள்ளப்பட்ட
ஒரு காலத்திலே தேவனுடைய தூதர்களாக இருந்தவர்களை நாம் நியாயம் தீர்க்கிறோமா? பிசாசானவன் செய்கிற ஒவ்வொரு கிரியையும் தவறானவர்களாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஒரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் விரோதமாக, குடும்பத்திற்கு விரோதமாக, பிள்ளைகளுக்கு விரோதமாக, பெற்றோருக்கு விரோதமாக எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாலும் அது அவர்களுடைய எண்ணத்தினாலே கிடையாது, அது பிசாசனுடைய செயலா இருக்கிறது, சாத்தானுடைய செயலா இருக்கிறது. அதை நாம் நியாயம் தீர்க்கிறோம். பிசாசை நாம் விரட்டுகிறோம். அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவனை நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு பலனும் அதற்கேற்ற அதிகாரமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது சத்தியமே அறியாத, உலகமே அறியாத, அல்லது வார்த்தையை அறியாத, தேவனை அறியாத, சிருஷ்டிகரை அறியாத ஒரு மனுஷனிடத்துல போய் எப்படி சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உள்ள வழக்கை நீங்கள் எடுத்து போவீர்கள் என்று கேட்கிறார். அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்ற எவ்வளவு நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது எப்படி என்று கேட்கிறார். இவ்வளவு நம்முடைய பொட்டென்ஷியல் என்ன என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய பொட்டென்ஷியல் என்ன, நாம் எப்படிப்பட்டவர்கள், யாரை நாம கைட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு நம்முடைய கரங்களிலே தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் எப்படி அறிந்து படித்து அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோம். தாவீது சொல்றார் இல்லையா, எனக்கு படித்துக் கொடுக்கிறவர்களை காட்டிலும் நான் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ அவ்வளவு பெரிய ஒரு ஞானத்தை நாம் வேதாந்த கையில வைத்திருக்கும் பொழுது இந்த அறிவை இல்லாத ஒரு மனுஷன் இடத்துல போய் நம்முடைய வழக்கை நாம் எப்படி தீர்த்து கொள்ள முடியும், அதுதான் கேட்கிறார். இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் வரி. சபையில யார் இடத்துல போய் கொடுக்கணும்னு சொல்றாரு? யாருக்கு போய் கொடுக்கணும்? அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் இடத்துல பவுல் இந்த இடத்துல சொல்லுவதை நான் வாசிக்கிறோம். உங்களுக்கு நான்காவது வசனம், இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் அப்படின்னு நம்ம அது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் நாம் கிறிஸ்துவனுடைய அங்கத்திலே நாம் சரீரமாக இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய அங்கத்தினர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே நாம் ஒவ்வொரு பாகமாக இருக்கிறோம். அப்ப சபையில கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே ஒரு சரீரமா இருக்கும் பொழுது யாரை நாம் அற்பமாக எண்ணுவது, யாரை நாம் வந்து உதாசீனப்படுத்துவது, யாரை நாம் வந்து லோ எஸ்டீமாக நாம் யாரை நினைப்பது, இவங்க வந்து ஓகே இவங்கள வந்து நம்ம போய் கேட்கலாம், அதுவே தப்பா இருக்குமே. நீங்க சபையில வந்து ஒருத்தர் மேன்மையாக தான் எண்ணணும்னு போட்டிருக்கு. ஒருவருடன் மேன்மையாக எண்ணுங்கள்னு சொல்கிறார், ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொடுங்கள் என்று சொல்கிறார். அப்போ இங்க சொல்லுகிற விஷயத்துல ஏதோ ஒன்று இருக்கு, நம்ம அதை அப்படியே நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தப்பா போயிடும். இப்போ முதலாவது நம்ம சபையில் நம்ம மேன்மை உள்ளவர்கள், அற்பமாய் உள்ளவர்கள் அப்படின்னு நம்ம நினைத்துக் கொள்ள முடியாது. சபையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரே மரியாதையாக புதிய ஏற்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது எப்படி நாம் அற்பமானவர்களை தெரிந்திருப்பது? உண்மை சொல்லணும்னா அந்த இடத்துல அற்பமானதை குறித்து சொல்லவில்லை. உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல வரேன், உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன். சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்கு இல்லையா? ஒத்தனால கூட அவங்க பிரச்சனை தீர்க்க முடியாது. அவ்வளவு பெரிய பிரச்சனை என்ன, ஒருவேளை சொத்து பிரச்சனை வந்துருச்சா, யாரோ ஒருத்தர் விட்டு கொடுங்க, இல்ல ஈக்குவலா பகிர்ந்து கொடுங்க, அதைத்தானே அவன் சொல்ல போறான். யாரோ ஒரு அநீதக்காரன் என்னத்தையாவது சொல்லி நமக்கு நம்முடைய கோட்பாடை மாற்றுவதற்கு நல்ல நீதியான ஒரு தீர்ப்பை கொடுப்பதற்கு சபையில ஒருத்தர் கூட இல்லாம போயிடுவாங்க. இந்த பர்டிகுலர் வசனத்தை டிஃபரெண்ட் வெர்ஷன்ஸ்ல நான் அதை எழுதியிருக்கிறேன். நான் நேரடியாக உங்களுக்கு சொல்றதை விட நீங்க படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். என்ஐவி இப்பொழுது இருக்கிற எல்லாருடைய பைபிள் கையில இங்கிலீஷ் பைபிள் இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் அப்படிங்கிற அந்த பதத்திற்கு those whose way of life is gone in the church, யாருடைய வாழ்க்கையானது தகுதி இல்லாமல் இருக்கிறதோ,
விளக்கப்பட்டதா இருக்கிறதோ, சபையிலே விளக்கப்பட்டதா இருக்கிறதோ அவர்களே நியமித்துக் கொள்ளுங்கள். நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்எல்டி என்று சொல்லப்படுகிறது. Who are not respected by the church, அதாவது சபையினாலே மதிக்கப்படாதவர்கள் என்று சொல்கிறது. சபையினாலே மதிக்கப்படாதவர்கள். மூன்றாவது இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல Who have no standing in the church, சபையிலே அவர்கள் சபையிலே அவர்கள் இடம் இல்லாதவா இருக்கிறவர்கள், சபையில இடம் இல்லாதவர்களை நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள். இன்னொரு இடத்துல Who are least esteemed, மதிப்பு மிகவும் மதிப்பு குறைந்தவர்கள், அதாவது சபையிலே நிற்க முடியாதவர்கள், அங்கீகரிக்கப்படாதவர்கள், மதிக்கப்படாதவர்கள், ஒருவேளை சின்ன மரியாதை மாத்திரம் இருக்கக்கூடியவர்கள், அங்கத்திலே இல்லாதவர்கள் என்கிற ஒரு கடைசி வேர்ல்ட் இங்கிலீஷ் பைபிள் நாம் பார்க்கிறோம். என்ன சொல்ல வர்றாரு, இது கோபமான ஒரு ஒரு டிரான்ஸ்லேஷன். நம்ம சொல்றோம் இல்லையா, சில நேரம் கோபப்படும் பொழுது பயங்கர கோபம் இருக்குன்னா போய் சவுத்துல போய் முட்டிக்கும் அப்படிங்கிறோம். அப்படின்னா அதெல்லாம் அர்த்தம் போய் சவுத்துல போய் முட்டிக்கிறது அர்த்தம் இல்லை. உங்களுக்கு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா தீர்ப்பு செய்கிறவருக்கு சபையில அற்பமா எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு அந்த இடத்துல. சபையில தீர்ப்பு செய்கிறதற்கு நீங்க போய் ஒரு அற்பமா எண்ணப்பட்டவர்கள், சபையில அற்பம்னா நாட் ஈவன் கவுண்டட் இன் தி சர்ச், சபையிலே அங்கீகரிக்கப்படாதவர்களை நீங்க நியமித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அவமானம் என்று சொல்கிறார். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன். எப்படி நீங்க வந்து உங்களுக்கு ரெண்டு ஒரு 60 வயது அல்லது 70 வயது அல்லது 55 வயது நிரம்பின இரண்டு புருஷர்களுக்கு நடுவில் ஒரு பிரச்சனையை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னா, தெருவில் கோலி விளாண்டு இருக்கிற பையனை கூப்பிட்டு அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு இதில் தீர்ப்பு கொடு அப்படின்னு கேட்டா, அது வந்து அந்த பசங்களுக்கு ஒருவேளை அது ஞானமா இருக்கலாம், ஒரு மதிப்பா இருக்கலாம், ஆனால் இவர்களுக்கு அது அவமானம். இதை சொன்ன தீர்ப்பு செய்வதற்கு சபையிலே எண்ணப்படாதவர்களை நீங்கள் நியமித்துக் கொள்ளுங்கள், இது உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி நான் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப சபையிலே நியமிக்கப்படாதவர்கள், அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார், சபையிலே இருந்து வெளியே உள்ளவர்கள், அநீதக்காரர்கள், அவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள், அவர்கள் உண்மையான தேவனை வணங்காதவர்கள், தேவனை அறியாதவர்கள், சிருஷ்டிகளை தொழுது கொள்ளாதவர்கள், சிருஷ்டிகள் யார் என்று அறியாதவர்கள், இருளிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு வளர்ச்சி இல்லாதவர்கள், அவர்கள் கல்வியிலே வளர்ந்திருக்கலாம், ஆனால் சத்தியத்தை அறியாத ஒரு ஜனங்களிடத்தில் போய் உங்களுடைய வழக்குகளை சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அது நமக்கு அற்பமான ஒரு காரியமாயிருக்கிறது, ஒதுக்கப்பட்ட ஒரு காரியமாயிருக்கிறது. சகோதரனுடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான், நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை. நீங்க போய் அவங்கள்ட்ட போய் கேட்டு நான் அவமானப்படணும்னா நீங்க பொறுத்துக்கோங்கன்னு சொல்ற அந்த பொறுமை நமக்கு இருக்கிறதா? அதனாலதான் நான் இந்த பர்டிகுலரா நான் கணவனுக்கும் மனைவியும் உள்ள சப்ஜெக்டை உள்ள கொண்டு வருகிறேன். அந்த அநியாயத்தை சகித்துக் கொள்ளுங்கள். சபையில இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் அதை விசாரிக்கலாம், அது உங்களுக்கு முடியலன்னு சொன்னால் அதை பொறுத்துக் கொள்ளுங்கள். சகித்துக் கொள்வது இல்லை, ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்வது இல்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. 1 Corinthians 6:9 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிப்பது இல்லை என்று அறிவிக்கிறார். மேலே சொல்றார், நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், தவறான காரியம், சகோதரிடத்தில் போகாத படிக்கு, பரிசுத்தவான இடத்துல போகாத படிக்கு, அநீத காரணத்தில் போவதனாலே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கு கூட அப்படி செய்கிறீர்களே. அப்பதான் சொல்றாரு, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறிகிறீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். அதோடு சேர்த்து அநியாயக்காரர் மாத்திரமல்ல மற்றவர்களையும் அவர் கொண்டு வருகிறார். வேசி மார்க்கம், விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர்கள், பொருளாசைக்காரர்கள், வெறியர்கள், உதாசீனர்கள், கொள்ளைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. அந்த உதாசீனம் அப்படிங்கிறது மாத்திரம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த உதாசீனம் நமக்குள்ளார ரொம்ப அதிகமா வந்துருச்சு.
எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு பேசுறது, யாருக்கும் அவருடைய மரியாதை கொடுக்கறது இல்ல. எல்லாரையும் முதல்ல அவர்களை குறித்து ஒருத்தர் விளக்கணும்னு சொன்னா முதல்ல அவருடைய நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்து சொல்வதுலதான் நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் இருக்கு. உதாசீனப்படுத்துகிறது, அங்கீகரிக்காமல் அவர்களை உதாசீனப்படுத்துவது. மத்தேயு 5:24 வசனத்தை வாசிங்க. அவருடைய கீர்த்தி அங்கேதானே பலிபீடத்தின் சொல்லுங்க அங்கேதானே பலிபீடத்தின் முன் காணிக்கை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய உத்தரவாகி பின்பு வந்து உன் காணிக்கை செலுத்து. யாக்கோபு 3:14 வாசிங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் 3:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல குற்றங்களும் உண்டு. 5:16 நீங்கள் சொத்தவரை படைக்கி உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக. ஃபர்ஸ்ட் வாசிச்ச வசனம் ஞாபகம் இருக்கா? வழிபீடத்துல வந்து காணிக்கை போனதுக்கு முன்னாடி போய் என்ன பண்ணிட்டு வரணுமா? ஒப்புரவு வாங்கிட்டு வரணும். இப்போ வழிபீடம் இருக்கா? வழிபீடம் கிடையாது. அப்போ வழிபீடம் எதை குறிக்கிறது? தேவனிடத்திலே வருவதற்கு முன்னதாக அல்லது ஜெபம் பண்ண முன்னதாக நம்ம எப்போ தேவனை விட்டுட்டு நம்ம வந்துடல, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த காலத்தில் எருசலேம் தேவ ஆலயத்துக்கு அவர்கள் போய் தேவனை பார்த்து கொண்டு வர வேண்டும். ஆசிரிப்பு கூடாரத்தில் போய் அவர்கள் பார்த்து கொண்டு வர வேண்டும். இப்போ எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லா இடத்திலும் தொழுது கொண்ட காலம் இருக்கிறது. ஆவியானவர் நம்மளே வாசம் பண்ணுகிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார், பலிபீடம் நமக்கு உள்ளே இருக்கிறது. இவ்வளவு விரோதத்தையும் வைராக்கியத்தையும் குரோதத்தையும் கோபத்தையும் வச்சு எவ்வளவு மைக்கு போட்டு ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல அந்த ஒப்புரவாகாம நீங்க ஃபாஸ்டிங் இருந்துங்க, உருண்டு ஜெபம் பண்ணுங்க, உளுந்து ஜெபம் பண்ணுங்க, என்ன வேணாலும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவர் என்ன சொல்றாரு? பலிபீடத்தில் காணிக்கை வச்சுட்டு போய் ஒப்புரவாயிட்டு அப்புறம் வா. ஒப்புரவும் பொழுது சுத்தமா இல்லாத பட்சத்தில் மனைவி இடத்திலேயோ கணவனிடத்திலேயோ சகோதர இடத்திலேயோ ஊழியர் இடத்துலையோ யாரிடத்திலையும் ஒப்புரவே இல்லாம அது தனி சேனலா வச்சுட்டு இவங்க தனி சேனல்ல நீங்க போய் ஆண்டவரே ஆண்டவரேன்னு நீங்க 10,000 தடவை சோஸ்திரம் ஸ்தோத்திரம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது போக அது இங்கேதான் சுத்திட்டு இருக்கும். எங்கு வைராக்கியம் விரோதம் இருக்கோ அங்க என்ன இருக்குதான்? எல்லா கலகமும் அங்க இருக்கு. வைராக்கியத்தை இருதயத்துல வச்சுக்கிட்ட, விரோதத்தை இருதயத்துல வச்சுக்கிட்டா அங்க இருந்து எப்படி அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்? அங்கு எப்பொழுதும் அங்கு கலகம் இருக்கும் என்பதை தெளிவாக சொல்கிறார். கடைசியா நம்ம வாசிய வசனம், நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்க உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிடுங்கள் என்று சொல்கிறார். நேரடியா போய் பார்த்து நான் இது நான் நினைச்சேன், இது நான் தப்பு பண்ண, நான் பொறுத்துக்கிறேன், பரவாயில்ல போயிட்டு போதுன்னு அப்படிப்பட்ட ஒப்புரவு ஆகுற பட்சத்திலே தான் நமக்கு நம்முடைய ஜபமும் ஆசீர்வாதம் நம்மை வந்து சேரும். வேகமாக நம்ம அந்த 12வது வசனத்துல நான் வேகமாக வாசித்து நம்ம முடிச்சிருந்தோம். அது வெரி சிம்பிள் சப்ஜெக்ட், அதை எலாபரேட் பண்ணணும்னு எனக்கு தோணலை. அல்லது எலாபரேட் பண்ணணும்னு நம்ம அடுத்த கிளாஸில் வைக்கலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாகிறாது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது, கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாது. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறிகிறீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும்
நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.